ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரீன் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சரன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டுக்கு ஃப்ளோரிங் டைல் போட போகிறோம். அதனுடைய வீடியோவை தான் இந்த பதிவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம மெயினாக ஒன்று சொல்லி ஆகணும். டைல்ஸ் ஓட்டுறதுல வேகமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது வந்து அதனுடைய லைஃப் எப்படி நமக்கு கிடைக்கும், அது வந்து விறுவிறுன்னு வேகமாக பண்ணலாமா இல்லை வேகமாக பண்ணக்கூடாதா, இதுதான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் கொடுக்காமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் முத முதல்ல நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உள்ளுக்குள்ளே இருக்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்புடின்னா, அது ஒரு பில்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டுக்காரங்க அவங்களே அவங்களுடைய வீட்டை கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு வேலையுமே அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு ரெண்டு நாளில் வேணும், மூணு நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸை வந்து அவசரப்படுத்தாதீங்க. அது மாதிரி பண்ணினீங்கன்னா அதில் முதல்ல ஏமாந்து போகிறது அந்த வீட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து அவங்களுடைய வீட்டுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அது டைல்ஸ் ஆகட்டும், ஹார்ட்வேர் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கணும், சுவிட்ச் போர்டாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயங்களாக வேணாலும் இருக்கலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, லேபர் காஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒரு வீட்டுக்கு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா, மெட்டீரியலுக்கு ஈக்குவலாக லேபரோட காஸ்ட்டு இருக்குது. ஸோ லேபர் வேஸ்ட் பண்ணாதீங்க. லேபர் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய காஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக போகும். ஏன் இதை இப்போ நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, லேபர் காஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க பண்ணுறக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். பண்ணி முடித்த உடனே ஒரு டேப் ஃபிட்டிங் மாட்டிட்டாங்களா, கரெக்டாக இருக்கா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படிங்கிறத அந்த இடத்துலையே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, அவசர அவசரமாக பண்ணக்கூடிய வேலைகளும் நிறையா வேலைகள் வந்து மிஸ் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து அவசரத்தில் நடக்கிறது. ஸோ டைல்ஸாக இருக்கட்டும், அந்த மெயினாக சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸை தான் நான் சொல்கிறேன். அவசர அவசரமாக ஒரு நாலு நாளில் ஒரு வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் போடணும், கிரானைட் போடணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. நைட்டு வேலை வச்சுருக்கேன், ஃபுல்லாக டேலேயும் ஒர்க் நடக்குது, நைட்லேயும் ஒர்க் நடக்குது, ரெண்டு ஷிஃப்டில் ஆளுங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு ஷிஃப்ட்லேயுமே நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவசர அவசரமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நைட் நேரத்தில் டைல்ஸ் லே பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களால் இருக்க முடியாது. ஒர்க்கர்ஸ் வந்து நாங்கள் விடிய விடிய வந்து பார்த்து வேலையை முடிச்சிடோன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களால் அங்கே இருக்க முடியாது. நைட் நேரத்தில் அவங்க அவசர அவசரமாக பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஒரு டைலுக்கு இன்னொரு டைலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கலாம், காலில் தட்டுப்படலாம், சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா நடக்கும் நைட் டயத்தில் நடக்கக்கூடிய வேலைகளில். ஸோ நைட் நடக்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடனே டைல்ஸ் இன்றைக்கி லே பண்ணியாச்சு, நாளைக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்க கார்பெண்டரை வச்சு நான் ஊடுருவு பார்க்க போகிறேன், எலக்ட்ரீஷியனை வச்சு வேலை பார்க்க போகிறேன், பெயிண்டர் வச்சு வேலை பார்க்க போகிறேன், டைல்ஸ் தான் போட்டாச்சு இல்லை நம்ம பாட்டுக்கு வெளியில் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினீங்க அப்படின்னா, அந்த டைலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கலவை வந்து செட் ஆகிருக்காது. மினிமம் 10 days ஆகணும் அந்த கலவை வந்து ஹார்டாக மாறுறதுக்கு. ஹார்டாக மாறினதுக்கப்புறமேட்டு தான் அந்த டைலும் ஹார்டாக மாறும். அது மேலே யார் நடந்தாலும் ஒன்றாகாது. நீங்கள் முத நாள் டைல் போட்டோம், மறுநாள் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டைல் அதிகமாக உடையும், அப்படியே கிராக் விட்டுரும். உள்ளுக்குள்ளே இருக்க செட் ஆகாததுனால அதிகமாக கிராக் விட்டுரும், டக்குன்னு கீழே இறங்கிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த டைலை உடச்சிட்டு தான் நீங்கள் சரி பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக அதிகமாக செலவாகக்கூடியது. ஸோ இந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஒரு டைல்ஸ் போட்டிங்களா, ஃபஸ்ட்டு டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும் வேலை பார்க்கட்டும். அங்கே வேலை பார்த்து முடிச்சு நாலு நாள் கழித்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அடுத்த லேபரை உள்ளுக்குள்ளே கூட்டு வேலையை பாருங்கள். ஒரு 10 days கழித்து அது மேலே எல்லாருமே நடக்கக்கூடிய மாதிரி வேலைகளாக இருந்துச்சுன்னா பாருங்கள். இது நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த பதிவில் அதை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தவறை வந்து நீங்கள் யாருமே செஞ்சிடாதீங்க. செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைல்ஸ் வந்து ஒரு டைல்ஸாக தான் மாத்திர மாதிரி இருக்கும். அதிலே பெரிய பெரிய டைல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப காஸ்ட்டாகும். அந்த டைல் டோட்டலாகவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அவசர அவசரமாக பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்குமே கொஞ்சம் டைமிங் கொடுத்து கொடுத்து வேலை பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.